ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சாஷா சாட்ஸ். இன்னைக்கு நம்ம 5 நிமிஷத்துல எப்படி 2 ஈஸியான சாண்ட்விச் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகும், இல்லை ஈவினிங் ஸ்நாக் ஆகவோ, இல்லைன்னா கிட்ஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்ல கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா, சிம்பிளா, ஹெல்த்தியா எப்படி வீட்டிலே செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து வெஜ்ஜீஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக கேரட், கேபேஜ், அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜ்ஜீஸ் எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான், எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன், அப்புறமா ஒரு கை ஆனியன் ஆட் பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக. அப்புறம் நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து மைனீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மைனீஸ் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், பிடிக்கல அப்படின்னா கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஒரு ஸ்பேச்சில் வச்சு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீஸ் எல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. நான் 3 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் பிரெட் வேணும்னா அது கூட எடுத்துக்கலாம். ஸோ பிரெட்டில் வந்து நான் கொஞ்சமாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் க்ரீன் சட்னி ஆட் பண்ண போகிறேன். இது வந்து மல்லி, புதினா, அப்புறம் 2 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் இஞ்சி ஆட் பண்ணி அரைச்சி வச்ச பேஸ்ட். இது இதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச வெஜ்ஜீஸை வந்து நம்ம அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளோ வேணால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து அமுலோட சீஸ் பிளாக் எடுத்திருக்கேன், அதை வந்து துருவி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஷ்ரெட்டட் சீஸ் கூட யூஸ் பண்ணலாம், அப்படின்னா சீஸ் ஸ்லைஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே துருவி போட்டுட்டு மற்ற 2 பிரெட்லேயுமே இதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்லைசஸையும் ஒன்று மேலே ஒன்று நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நான் இப்போ இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு தோசை கரண்டி எடுத்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். 2 மினிட்ஸில் உள்ளே எல்லாம் குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து சாண்ட்விச்சை வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். கட் பண்ணாலே நமக்கு நல்லா தெரியும், கிறிஸ்பியாக இருக்கிறது. உள்ளே ஃபுல்லாக நல்லா க்ரீமியாக மைனீஸ் போட்டதுனால நல்லா க்ரீமியாக வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா ஃபில் ஆகிருக்கு. இது நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டோஸ்ட் ரெசிபி தான். ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக அனியன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சேர்த்துருக்கேன், அப்புறமா கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். வெஜ்ஜீஸ் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்க்கலாம், இல்லாட்டினா வெறும் நம்ம கார்னோட முடிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கேபேஜ் அண்ட் கேரட் இருந்தனால அது சேர்த்துருக்கேன். அப்புறமா ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன், அது வந்து சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்க்கணும். ஸோ தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு தவா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் லைட்டாக பட்டர் போட்டு ப்ரெட்டை ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிடணும். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சட்னி மிக்ஸ் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்கிற மசாலா ஃபில்லிங்கை வந்து ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா சீஸ் வந்து தேவையான அளவு துருவி போட்டுக்கலாம். எனக்கு சீஸ் கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா சீஸ் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மைனீஸ் வந்து வச்சு சாப்பிடலாம். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ மசாலா சீஸ் கார்ன் டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாஷா சாட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.